ஹலோ வியூவர்ஸ், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்க இந்த காமன் மேன் எடிட்டோரியல் சேனலுக்கு வந்திருக்கிறவங்கள வரவேற்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போன வீடியோவில் ஹிட்லர் எப்படி அந்த சான்சலர் பதவியை அடைஞ்சாரு, அந்த சான்சலர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்ட போது எப்படி அதிகாரங்களை எல்லாம் குறைச்சி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இவர் சான்சலராக பதவியேற்ற அந்த சமயம் பாராளுமன்ற கட்டடம் கொளுத்தப்படுது. ஜனாதிபதியாக இருந்த ஹிண்டன்பர்க் மக்கள் போராட்டத்துக்கு அனுப்பிடுகிறாரு. 1933 ஜனவரி 30 ஹிட்லர் அழைச்சி பிரதமராக நியமிக்கிறாரு. அன்று முதல் ஹிட்லருக்கு ஏறுமுகம்தான். பிரதமராக இவர் பதவியேற்ற ஒரே வருஷத்துல ஜனாதிபதி ஹிண்டன்பர்க் மரணமடைகிறாரு. அவ்வளவுதான், ஜனாதிபதியோட பதவியும் கைப்பற்றி கொண்டு எதிர்ப்பார்கள் எல்லாம் ஒழிச்சுட்டு ஜெர்மனியோட சர்வதிகாரியாகிறாரு ஹிட்லர். இராணுவ இலாக்காவையும் இராணுவ தளபதி பதவியையும் தானே எடுத்துக்கிறாரு. அரசியல் கட்சிகள் எல்லாம் தடை செய்யறாரு. பாராளுமன்றத்தையும் கலைக்கிறாரு. எதிர்களை சிறையில் தள்ளுறாரு. இனி ஜெர்மனியில ஜனநாயகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அறிவிக்கிறார். யூதர்களை அடியோடு அழிக்க வேண்டும் முடிவு செய்து ஒரு பாவம் அறியாத யூதர்களை கைது செய்து சிறையில பட்டினி போட்டு சித்திரவதை செய்து கொள்றாரு. பலர் இருட்டறைகளில் அடைக்கப்பட்டு விஷப்புகை செலுத்தி கொல்லப்படுறாங்க. தினமும் சராசரியா 6,000 முதல் 10,000 பேர் விஷப்புகையிட்டு சாகடிக்கப்படுறாங்க. ஹிட்லரால கொல்லப்படுற யூதர்களோட எண்ணிக்கை மட்டும் சுமார் 50,00,000. முதல் உலக போர்ல ஜெர்மனியோட தோல்விக்கு காரணமான பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளை பழிவாங்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார் ஹிட்லர். சோ அத காரணமாக அவரோட ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தையும் அவர் பலப்படுத்துறாரு. ஜெர்மனியோட தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை ஆகிய மூன்றுமே உலகத்தோட சிறந்த படைகளா உருவெடுத்தன. உலகத்தையே தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வர நேர் நெருங்கிட்டு நினைச்சாரு ஹிட்லர். 1939 செப்டம்பர் 1 எந்தவித அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாம போலாண்டு மேல அவர் போர் தொடுக்கிறாரு. இதற்கு பிரிட்டனும் பிரான்ஸும் ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா 2 போலாந்தை கைப்பற்றிக்கிட்டு ஜெர்மன் இராணுவம் ஆட்சி செஞ்சுது. இந்த சமயத்துல ஹிட்லரோட நட்பு கொண்டார் இத்தாலியோட சர்வாதிகாரி முசோலினி. ஜப்பான் உட்பட வேறு சில நாடுகளும் ஜெர்மனியோட கை கோத்து கொண்டன. ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய மூன்றும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. ஆசிய பகுதிகளை ஜப்பானும், ஆப்பிரிக்காவை இத்தாலியும், ஐரோப்பிய பகுதிகளை ஜெர்மனியும் தாக்கி கைப்பற்ற வேண்டும் என்பதே இந்த ரகசிய ஒப்பந்தம். ஸோ ஹிட்லருக்கு போர் மேல இருந்த இந்த ஒரு வெறி அவருடைய நாஜி கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஒரு எதிர்ப்பை உண்டாக்குது. அதனால அவரை கொலை செய்ய அவரோட தளபதிகளே சதி திட்ட தீட்டுறாங்க. இவர்களுக்கு தலைவர் கர்னல் வான் ஸ்டெப்பன்பர்க். 1944 July 20 அன்னைக்கு தன்னோட தலைமை அலுவலகத்துல தளபதிகளோட ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் ஹிட்லர். அவர் முன்னாடி இந்த மேஜை மேல ஒரு தேசப்படம் விரிக்கப்படுது. எந்தெந்த இடத்தை எப்படி தாக்க வேண்டும் என்று ஹிட்லர் விளக்கி கொண்டிருக்கிறாரு. அப்போது ஹிட்லரோட கால்களுக்கு அருகே ஒரு சூட்கேஸ் இருந்ததை மெய்க்காவலர் ஒருவர் பார்க்கறாரு. இது இங்க எப்படி வந்தது, யார் வச்சது என்று அவருடைய மனதுல நிறைய கேள்விகள் இருந்ததுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. பெட்டியை தள்ளி விடுறாரு. தரையில சருன்னு சரிஞ்சிட்டு போற அந்த பெட்டி பயங்கர சத்தத்தோட வெடிக்குது. ஹிட்லர் இருந்த கட்டடம் இடிந்து விழுது. நாலாப்புறமும் புகை மண்டலம் சூழுது. புகை அடங்கி உடனே பார்த்தா அடிபடுக்கிடையே 4 செத்து கிடக்குறாங்க. மயிரிலேரியில உயிர் தப்பிய ஹிட்லருக்கு காயங்கள் ஏற்படுது. குண்டு வெடிச்ச இடத்துக்கும் ஹிட்லருக்கும் இடையில ஒரு மேஜை இருந்ததுனால அவர் தப்பிச்சிடுறாரு. மெய்க்காவலர் சந்தேகப்பட்டு பெட்டியை தள்ளிவிடாம இருந்திருந்தால் நிச்சயம் ஹிட்லர் பலியாயிருப்பார். இந்த சதியை ஒட்டி 5,000 மேல கைது செய்யப்படுறாங்க. அவர்கள் தூக்கிலும் இடப்படுறாங்க. இவ்வளவு பேருக்கு தூக்கு மெடை கிடைக்காதனால விளக்கு கம்பங்களிலும் மரங்களிலும் பல தூக்கு கயிற்றுல தொங்க விடப்பட்டனர். கறிக்கடையில மாமிசத்தை தொங்க விடுவதற்காக உள்ள கொக்கிகள்ல ஒயர்களை கட்டி அதுல கூட பல பேரை தூக்கில மாட்டி விட்டாங்க. கர்னல் ஸ்டெப்பன்பர்க்கும் மரண தண்டனை விதிக்கப்படுது. இன்னொரு தளபதியான ரோமல் என்பதற்கும் இந்த சதியில சம்மந்தப்பட்டிருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறாங்க. குண்டு வெடிப்புல அவரும் படுகாயம் அடைந்து ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெற்றுட்டு வராரு. குணம் அடைஞ்சதும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. அவர் கடைசி காலத்துல இப்படி ஹிட்லருக்கு எதிராக திரும்பினாலும் முதல்ல ஹிட்லருக்கு ரொம்பவே பக்கபலமா இருந்திருக்காரு. ஆகவே ஹிட்லரோட மனசுல ஒரு சின்ன இறக்கம் ஏற்படுது. அவரை தூக்கில போட வேண்டாம்னு சொல்றாரு ஹிட்லர். ரோமல் அதிர்ஷ்டசாரி, அவரை விடுதலை செய்ய உத்தரவிட போகிறார் ஹிட்லர்னு எல்லாமே நினைச்சாங்க. அவருடைய பழைய சேவையை நினைச்சு பார்த்து கருணை காட்டுறேன், அவரை சுட்டு கொள்ள வேண்டாம், தூக்கில கூட போட வேண்டாம், அவரே அவர் கையால விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஹிட்லர். அதன்படி அவர் விஷமும் அருந்தி தற்கொலை செய்துக்கிறாரு. அவரை இராணுவ மரியாதையோட அடக்கம் செய்ய உத்தரவிடுறாரு ஹிட்லர். சர்வாதிகாரிகளோட ஆட்சி காலத்துல ஆபாச அத்துமீறல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனா ஹிட்லர் அத்தகைய ஆபாசங்களை ஒருபோதும் அனுமதிச்சதில்லை. ஒரு விபச்சார விடுதி கூட அவருடைய ஆட்சி காலத்துல இல்லை என்பதே மிகப்பெரிய சாதனை. விபச்சாரம் என்பது பிளேக் நோய் போன்றது. சிறிதும் தயவு காட்டாம அது அழிக்கப்பட வேண்டும். சமுதாயத்துல அழுகி போன பகுதிகளை நாம் சுத்தப்படுத்த வேண்டும்.
இலக்கியம், சினிமா, கலை, பத்திரிகைகள், சுவரொட்டிகள், என் கடையில் இருக்கிற ஷோகேஸ்களிலும் ஆபாசம் இருக்க நான் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கிறாரு ஹிட்லர். ஜால்மர் ஹாஷ்கன் ஒன்றும் முன்னணி தலைவர் இல்லை. ஆயினும் அவரோட திறமையை உணர்ந்திருந்த ஹிட்லர் அவரை பொருளாதார அமைச்சராக நியமித்து இத்தகைய சாதனை புரிகிறாரு. திறமைக்கு மரியாதை கொடுத்து பதவியை கொடுப்பவனே சிறந்த தலைவன் சொல்லுவாங்க. நமக்கு எப்போது அத்தகைய தலைவன் கிடைப்பான்னு யூகிக்க கூட முடியாது. ஹிட்லரோட ஆட்சியில வேலைக்கேற்ற ஊதியம், போனஸ், விலைவாசி எல்லாமே ரொம்பவே கச்சிதமாக நிர்ணயிக்கப்படுது. படுவேகமாக கார்கள் போவதற்கு மிக நீண்ட ஹைவேஸ் உலகில் முதன் முதல்ல கட்டப்பட்டது ஜெர்மனியில ஹிட்லரோட ஆட்சி காலத்துல தான். முதியவர்களுக்கு பென்ஷன் மற்றும் இலவச வைத்தியம், எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்கள் எல்லாமே படுவேகமா நடைமுறைக்கு வருது. சாமானியர்களும் கார்ல பயணிக்க வேண்டும், அவர்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு கார்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று ரொம்பவே ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருந்தவர் ஹிட்லர். ஒரு காலம் பெட்ரோலுக்கு அதாவது 40 மைல் போக வேண்டும் ஃபாஷ் கார் நிறுவனத்தோட அதிபரான பெர்னாடெட் போஷ் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு சொல்றாரு ஹிட்லர். பின்பகுதியில இன்ஜின் அமைப்போட தயாரிக்கப்பட்ட இந்த மினி கார்களுக்கு ஃபோக்ஸ் வேகன் என்று பெயரிடப்பட்டது. பிற்காலத்தில் இந்த கார்கள் உலக புகழ் பெற்றது. தொழிற்சாலைகளால் சுற்றுச்சூழல் மாசு அடையக்கூடாது என்று ஹிட்லர் சட்டம் கொண்டு வர அத்தனை தொழிற்சாலைகளும் அதுக்கான ஆன்டி பொல்யூஷன் சாதனைகளையும் ஃபில்டர்களையும் பொருத்தி கொண்டது. அதனால ஜெர்மனியில் ஓடின நதிகளும் அத்தனையுமே படு சுத்தமாக இருந்ததா சொல்றாங்க. பல வலி நிவாரணிகளையும் போதைப் பொருள் பழக்கத்தில இருந்து வெளியே வர உதவும் மருந்துகளையும் ஹிட்லரோட கடும் முயற்சியினால் கண்டுபிடிக்கப்பட்டன. ஹைபோதெர்மியா என்னும் உடல் வெப்பத்தை குறைத்திடும் ஒரு நோய்க்கு தீர்வை கொண்டு வந்தது ஹிட்லருடன் ஜெர்மனி மருத்துவர்கள் தான். இவ்வாறு மருத்துவத்துறையில வியத்ததகு முன்னேற்றம் அடைந்தது ஜெர்மனி. பெண்களுக்கு இராணுவத்துல பல பணிகள்ல இடம் தந்து பெண்ணுரிமை காப்பதில் தலை சிறந்து விளங்கியிருக்காரு ஹிட்லர். பெண்களை எப்போதுமே தாழ்வாக நினைச்சதில்லை. இப்போதுள்ள மிருகவதை தடுப்பு சட்டத்தை அமல்படுத்துவதில் முன்னோடியே திகழ்ந்திருக்காரு. தன் தாயிடமும் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் ரொம்பவே அன்பு காட்டும் ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச மனுஷனாக இருந்திருக்காரு ஹிட்லர். பல எதிரி நாடுகளில் கத்தி இல்லாமல் உயிர் சேதம் இல்லாமல் தன்னோட புத்தியாலையும் தந்திரத்தாலையும் வெற்றி கொண்டவர் இந்த ஹிட்லர். அதற்கு அவரோட குறுக்கு புத்தியும் எதிரிகளை கடத்திட மாற்றலும் ரொம்பவே உதவி செய்திருக்கு. எப்படி செஞ்சது இதை அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த சேனலை விசிட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங். ஆல்சோ கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் படிக்கணும்னா என்னோட பிளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த சேனலோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு குயிக் அண்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.